ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மக்கள் சந்திப்பு காத்தான்குடியில் இன்று நடைபெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் சந்திப்பின் போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் தெளிவூட்டப்பட்டது. 37 பேர் கொண்ட ஒரு மாகாணத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் 7 பேர் தான் முதலமைச்சர் பதவி, இன்னும் ஒரு அமைச்சர் பதவி, சகல அதிகாரங்கள் என்று ஆட்டி படைக்கிற அளவுக்கு நாங்கள் அதை செஞ்சோம். போன பாராளுமன்ற தேர்தல் நான் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர்கள் சொன்னேன், இந்த ரிஷாத் பதவியோட எங்களை ஒத்து பார்க்கிற வேலையை விடுங்கோ. இப்ப நீங்க இதுல எங்களுக்கு வேட்பாளர் சாரை இத்தனை கணக்கு அங்க இங்க சாரத்துல பிச்சு புடுங்குற வேலைய பக்கத்துல வைங்க. நீங்க வேண்டா தாராளமா ரிஷாத் பதவியை தூக்கி போட்டுக்கோங்க, நாங்க தனியாக கேட்கிறோம். அப்ப ஐக்கிய தேசிய கட்சியும் பெரிய பெரிய தலையில எப்படி சேரேன், முஸ்லீம் காங்கிரஸ் தனியாக சேரு, நான் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை தானே தேவை, எடுத்து காட்டுறோம், உங்களோட கூட நாங்க எடுத்து காட்டுறோம். பெரிய தயக்கத்தோட தான் எங்க விட்டாங்க. ஏன்னா தேசிய அரசாங்கம் சொல்றதுக்கு இந்த எங்கட ஒரு ஆசனம் பாராளுமன்றத்தில் இப்ப நானும் கட்சி தலைவர் சொல்றதுக்கு என்ன இந்த யூஎன்பி இப்ப நானும் இருக்கிறேன் யூஎன்பி லிஸ்ட்ல